அப்படின்னு ஆசை. பட் பர்சனாக எனக்கு அவரை நேரில் பார்த்தது கிடையாது, ஸோ ஒரு இமேஜாக எனக்கு வந்து தெரியாது. அவரை நான் ஒரு நாள் மீட் பண்ணியிருக்கேன் ஒரு ஆஃபீஸில், ஃபுல்லாக தாடி முடி நான் பயங்கரமாக வச்சுட்டு பேசியிருக்கேன் போயிருக்கேன், பட் இவர் தான் சந்தகுமார் சார்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து இந்த மகாமுடியில் நான் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் ஒன்று பண்ணியிருப்பேன், பெருசு படத்தில் வராது. பட் அது பார்த்துட்டு அதில் நடித்ததுக்கப்புறம் எப்படியாவது அதை பண்ணிடணும், அவர் கூட எப்படியாவது ஒர்க் பண்ணிடணும், ஸோ நான் ஏதாவது ஒரு விஷயம் அவர் கூட பண்ணிடணும் ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஸோ அப்போ தான் மகாமுனியில் படம் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஒர்க் நல்லா இருக்காதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருந்தார். ஸோ அதில் ரொம்ப குட்டி போர்ஷனாக இருந்துருச்சு அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்படியாவதோ அடுத்ததில் ஏதாவது நல்லதாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாரும் சரி அதுக்கு ஹெல்ப் பண்ண பிரகாஷ் அண்ணன் அப்புறம் கிருஷ்ணா அண்ணன் இவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த இந்த மேடியும் சரி இந்த இந்த பட வாய்ப்பு அமைச்சு கொடுத்ததுக்கும் அப்புறம் கங்க்ராட்ஸ் தாஸ் நண்பன், ரொம்ப நல்ல பழக்கம். ஸோ வெரி ஹாப்பி அண்ட் அவனோட படத்துலேயும் நடிக்கிறது வந்து அது இட்ஸ் நைஸ். அண்ட் அப்புறம் குறிப்பிட்டதில் அப்புறம் ஒரு ஈபி பிரேம் சார், வெரி நைஸ், வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வீடியோ சார், யூ ஹவ் பீன் வெரி கைண்ட். எங்கே இருக்கீங்கன்னு தெரில. ஸோ அண்ட் எவ்ரிபடி ரேஷ்மா தனியா மேம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ, தேங்க்யூ.